உங்கள் சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுக ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். பாருங்க, ஒரு கல்யாணம் அப்படின்னாலே நம்ம முதல்ல வந்து கணக்கு பண்ணிக்கணும், எவ்வளோ துணி எடுக்க போகிறோம், என்னெல்லாம் எடுக்க போகிறோம், எந்த ரேஞ்சில் எடுக்கணும், இந்த மாதிரி எல்லாமே யோசிச்சுக்கணும். ஒரு நோட்டில் வந்து நம்ம எவ்வளோ பேருக்கு எடுக்க போகிறோம், யார் யாருக்கு எந்த ரேட்டு, இந்த மாதிரி எல்லாமே நம்ம முதல்ல பிளான் பண்ணிக்கணும். பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யோசித்து அதுலேயே நீங்கள் டோட்டல் போட்டிங்கன்னா இவ்வளோ தான் பட்ஜெட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு சிலர் வீட்டில் நிறைய பேர் இருப்பாங்க, 1 லட்சம் ரூபாயை தாண்டிடும், 1.5 லட்சத்தை தாண்டும். பட்ஜெட் குடும்பமாக இருக்கிறவங்க நான் இன்னைக்கு காமிக்கிற இது எல்லாமே உங்களுக்கு பட்ஜெட்டுக்குள்ளே அடங்குற மாதிரி இருக்கும். பாருங்கள், நான் ஒவ்வொரு ரேஞ்சிலையும் எடுத்துருக்கேன். அதாவது ஒவ்வொரு வயசுக்கு தகுந்த மாதிரி, அவங்கவுங்க கட்டுறதுக்கு தகுந்த மாதிரி, சின்ன வயசுக்காரங்க பெரியவங்க அதுக்கு அடுத்து இப்படி கட்டுற மாதிரி நான் எல்லாமே எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேஸ்டி, ஆம்பளைங்களுக்கு வந்து வேஸ்டியும் சட்டையும் எடுத்துட்ருக்கேன். ரெடிமேட் தான், ஒவ்வொருத்தரோட சைஸ் வந்து நமக்கு தெரியாது, அதனால நான் வந்து எல்லாருக்குமே வேஸ்டி தைக்காத சட்டை இந்த மாதிரி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெகங்கா, இது வந்து அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி எடுத்திருக்கேன். பொம்பளை பிள்ளைங்களுக்கு லெகங்கா எடுத்திருக்கேன். இந்த லெகங்கா பார்த்தீங்கன்னா பாருங்கள் சூப்பராக 2200 ரூபா. இது எல்லாமே நான் பாரிஸில் தான் எடுத்தேன். இது வந்து பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாங்க. இதில் நல்லாவே வேலைப்பாடுகள் இருக்குது. இது பார்த்திங்கன்னா உள்ள கீழே நிற்கிற மாதிரி, ஸ்டிப்பாக நிற்கிற மாதிரி நமக்கு வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. இது எடுக்கும்போது பசங்க வந்து அவங்கவுங்க நம்ம பொம்பளை பிள்ளைங்க அதாவது வச்சு பார்த்து தான் எடுத்தாங்க, யாருக்கு எப்படி செலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட ரேட் பார்த்திங்கன்னா நமக்கு 2200 ரூபா. அவங்க வந்து கிட்டத்தட்ட 2800 ரூபா சொன்னாங்க. நம்ம குறைச்சி கேட்டோம்னா அவங்க வந்து அந்த ரேட்டுக்கு வந்து கட்டுப்படியானால் கொடுக்குறாங்க. இது வந்து லாவண்யாக்காக எடுத்துருக்குறோம். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 6500 ரூபா சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட பேசி இந்த ரேட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் 5000 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. பாருங்க சூப்பராக நிறைய வேலை ஒர்க் இருக்குது, நல்லா ஸ்டிப்பாக நிற்கிற மாதிரியும் இருக்குது. நாங்கள் வந்து தைச்சது எடுக்காமல் நம்மளே தைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எடுத்துட்டோம். பீஸாகவே எடுத்துட்டோம், கொஞ்சம் நல்லா கிராண்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எடுத்தோம். இது பார்த்தீங்கன்னா ப்ளூ, நீங்கள் பார்க்கறதுக்கு வந்து பிளாக் மாதிரி தெரியும், நல்ல நேவி ப்ளூ தான். அதுக்கு மேலே ஸ்டால் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அங்கே வச்சு பார்த்து தான் வாங்கினோம். அழகாக நமக்கு வச்சு காமிக்கிறாங்க, சூப்பராக இருந்தது. இந்த சாரி எல்லாமே 750 ரூபா. பிளவுஸ் வந்து இந்த இதுவு, இதை பாருங்க பிங்க் கலர். இந்த சாரி எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ள பார்டர் வந்து ஒரு கலரு, அதுக்கப்புறம் அதாவது உடம்புக்கு வந்து ஒரு கலரு. இது எல்லாமே வந்து துணி வந்து நல்லா இருக்குது, நமக்கு ரொம்ப மோசமாக இருக்குது அப்படிலாம் சொல்ல முடியாது. நல்லா வந்து சுருக்கம் இல்லாமல் சூப்பராக இருக்குது. இது வந்து அவங்க சொல்லும் போது 950 ரூபா சொன்னாங்க. அப்படி இப்படிமா ரேட்டு குறைச்சி கேட்டதுக்கப்புறம் 750 ரூபாய்க்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த சாரி பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா காட்டனும் டெரிகாட்டனும் சேர்ந்தது, அதாவது காட்டன் மட்டும் இல்லை சில்க் காட்டன் மாதிரி. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 500 ரூபா. முதல்ல அவங்க சொல்லும் போது 650 சொன்னாங்க, அதுக்கப்புறம் குறைச்சி கேட்டதுக்கப்புறம் ஓரளவுக்கு நிறைய எடுத்தோம் அப்படின்னா அவங்களே வந்து குறைச்சி போடுறாங்க. பண்ணு மூந்தி, அதுக்கப்புறம் ப்ளவுஸ் வந்து ரன்னிங் ப்ளவுஸு, கேட்லக் வந்து இந்த மாதிரி சூப்பராக இருக்குது. பாருங்கள் ஒன் சைட் போட்டு கட்டினீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ப்ளூ பாருங்கள், நான் பிரித்து காமிக்கிறேன், எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. இது வந்து மூந்தி, இதில் எல்லாமே உள்ளே வந்து ப்ளவுஸ் வருது. இந்த கலர் ரொம்ப சூப்பரா இருக்கு, ஆஷ் கலர் இருக்கு. இந்த சாரியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 250 ரூபா. நல்லா வந்து ரொம்ப ஒரு இதுவா இருக்கு, ரொம்ப சுழுவா இருக்கு, வெயிட்டாலாம் இல்லை. நமக்கு வந்து ப்ளவுஸும் முந்தியும் இந்த கலரு, உள்ள பார்த்தீங்கன்னா ரெட்டு.
உள்ள வந்து ப்ளைன் ப்ளவுஸ் தான் இருக்கு. இது வந்து ஏன் நான் ஒரே மாதிரி எடுத்தேன் அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு கஷ்டம் வராமல் ஒரே மாதிரி கொடுத்த மாதிரி இருக்கும், அதனால தான் நான் வந்து ஒரே மாதிரி எடுத்தேன். இந்த வேஷ்டியோட ரேட்லாம் பார்த்தீங்கன்னா 250. அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, இந்த வேஷ்டியெல்லாம் 300 ரூபா. அதில் வந்து வேற ரேட்டு தான் போட்டிருக்கோம், நம்ம பேசினோம்னா அவங்க குறைச்சி தராங்க. இப்போ பிள்ளைங்க போடுற மாதிரி இந்த வேஷ்டிக்கு தகுந்த மாதிரி சட்டை எல்லாமே நான் வந்து எடுத்து தைக்கிற மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த சட்டையோட ரேட் பார்த்தீங்கன்னா 200 ரூபா. ஆனால் துணி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு பாருங்க, நல்லா இருக்கு துணி. அதுக்கப்புறம் இந்த லெகங்காவும் நமக்கு வந்து 2000 ரூபா தான். ஒவ்வொருத்தரும் ஒரு கலர் எடுத்துக்கிட்டாங்க, அவங்களுக்கு பிடிச்ச கலரு. இந்த ரெடிமேட் ஷர்ட் பார்த்தீங்கன்னா 450 ரூபா. ஆனால் வந்து நல்லாவே இருக்கு. இங்கே எடுக்கும்போது நம்ம வந்து இது 500 சில்லற 600 சில்லற சொல்லுவாங்க, ஆனால் அங்கே வந்து 400 ரூபா தான். இந்த ஒயிட் கலர் ஷர்ட்டும் நமக்கு வந்து 350 தான். ஃபஸ்ட்டு வந்து நான் யோசித்தேன் சூரத் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இந்த டைம் வந்து போகிறது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் வந்து சொல்லிட்டாப்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து ஃப்ளைட்டில் போயிட்டு வர்றது, அந்த தங்கிறது, இது எல்லாமே யோசித்து பார்த்தோம். நம்ம இந்த கொரோனா டைம் அங்கே எதுக்கு போகணும் அப்படின்றதுனால நான் பாரிஸ்லேயே எடுத்துட்டேன். நிறைய கடை இருக்குது பாரிஸில், ஆனால் வந்து நீங்கள் போயிட்டு உள்ளே போய் எடுக்கும் போது ரேட்டு வந்து பேசி எடுக்கணும். அவங்க சொல்கிற அதே ரேட்டுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வரக்கூடாது. அவங்க வந்து 500 ரூபா சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் 300 ரூபா 350 ரூபா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து குறைச்சி தருவாங்க. இந்த சட்டை எல்லாமே அப்படிதான் 250 ரூபா 300 ரூபா சொன்னாங்க. நான் 200 ரூபா கேட்டேன். மெட்டீரியல் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த தெருவு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா புடவை, அதுக்கப்புறம் சுடிதாரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெகங்கா, இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. அதுக்கப்புறம் பசங்களோட பொம்பளை பிள்ளைங்களோட சுடிதார் தைச்சது மெட்டீரியலு, அதுக்கப்புறம் ரெடிமேடு, இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அங்கே போகிறதுனால எவ்வளோ வந்து மிச்சமாகுது அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு போட்டுக்கோங்க. ரெண்டாவது, நம்ம வந்து விரும்பி கொடுக்குறோம் நிறைய பேர்த்துக்கு வந்து. இப்போ ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்ம இஷ்டப்பட்டு கொடுக்குறோம். சிலர் சொல்லுவீங்க நீங்கள் இது எதுக்கு வீண் செலவு அப்படியெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து ஒரு சில டைம் வந்து சொல்லியிருக்கீங்க. இது வந்து மன திருப்திக்காக நம்ம எல்லாத்துக்கும் கொடுக்கறது. குறை சொல்கிறவங்க குறை சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க, நம்ம அதெல்லாம் வந்து பெருசாகவே எடுத்துக்கக்கூடாது. நம்ம திருப்திக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதை வந்து பண்ணிட்டோம். நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைமு ட்ரை பண்ணி பாருங்கள், போய் எடுத்து பாருங்கள். உங்களுக்கு வந்து மற்ற இடத்துல எடுக்கிறதுக்கோ இங்கே எடுக்கிறதுக்கோ என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு. ஒன்றும் இல்லை, இது வந்து நான் வேஷ்டியை இப்போ 2 நாளைக்கு முன்னாடி நான் இங்கே தான் எடுத்தேன். இங்கே உள்ள கடையில் 500 ரூபா, இது பார்த்தீங்கன்னா 250 ரூபா தான் போட்டாங்க 8 முழம் வேஷ்டி. அப்போ நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஒரு தடவை நீங்கள் உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் இல்லை தீபாவளி பொங்கல் இந்த டைம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து இதனால் வந்து நிறைய மிச்சமாகும். ஆட்டோக்கு வந்து மெஞ்சி போனால் 300 ரூபா இல்லை 500 ரூபா ஆகும் போகிறதுக்கு வரத்துக்கு. உங்களுக்கு அந்த காசுலேருந்து நிறையவே மிச்சமாகும். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ துணி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நம்ம பத்திரிக்கை வைக்கும் போதே வச்சு கொடுத்துறது நமக்கு நிறைய வேலை மிச்சம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நிறைய பேர் சத்தத்தில் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டுட்டு ஒருத்தர் வருவாங்க ஒருத்தர் வரமாட்டாங்க, இந்த மாதிரி நிறைய டென்ஷன் இருக்கும். அந்த டென்ஷனை குறைக்கணும் அப்படின்னா, நீங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோடனே ஒரு கவரில் செட்டு செட்டாக போட்டு அது மேலே வந்து பேர் எந்த ஊர் அதெல்லாம் எழுதிட்டிங்கன்னா டக்குன்னு நம்ம எடுத்துகிட்டு கொடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் சின்ன சின்ன வேலைகள் தான். இதெல்லாம் பண்ணிட்டோம்னா டென்ஷன் இல்லாமல் அடுத்த வேலையை நம்ம பார்க்கலாம். இது கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் இப்போ அப்படி தான் பண்ண போகிறேன். கவரில் ஒவ்வொரு செட்டும், அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா அவங்க வந்து செட் செட்டாக போட்டு மேலே பேர் எழுதி அந்த என்ன ஊருக்கு கொண்டு போகிறோம் அப்படின்றதையும் நம்ம எழுதிட்டோம்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டென்ஷன் குறையும், வேலை மிச்சம், அப்புறம் ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டுட்ருக்கணும் சத்தத்தில் அப்படின்ற ஒரு இதுவும் கிடையாது. இந்த மாதிரிலாம் இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.